ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான பாகற்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 250 கிராம் பாகற்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பாகற்காயை எண்ணெயிலே நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், பாகற்காய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் மறுபடியும் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையலை, 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் வதங்கின உடனே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் வேக விட்டு வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாகற்காயை மசாலா பொருட்களோட 1 மினிட் வேக விடலாம். 1 மினிட்க்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அதோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணீரை கொதிக்க விடலாம். நான் இப்போ 200 கிராம் துவரம் பருப்பை குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், புளி தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நாம் வேக விட்டு வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மிதமான சூட்டில் கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பாகற்காய் சாம்பார் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாகற்காய் சாம்பார் செஞ்சிங்கன்னா பாகற்காயில் உள்ள கசப்பு தன்மையே தெரியாது. பாகற்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.